கோயம்புத்தூர்லயும் ஆசாரி வறுவல் சாப்பிட்டிருக்கீங்களா? இல்லையே சித்தப்பு. நம்மளும் பென்குயின் வாக்ல வந்த இடம் கோயம்புத்தூர்ல உள்ள உத்தவமாலயம்ல இருக்க தோட்டத்து வறுவலுக்கு வந்ததும் நமக்கும் ஒரு நல்ல வெட பொட்ட கோழியா புடிச்சு. ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்டு வேற கடையை பாத்துக்கறேன். வெட்டி மண்பானையில விறகடுப்புல சுட சுட ஆசாரி வறுவலை செஞ்சு இலைய போட்டு தண்ணிய தொளிச்சு அது மேல சுடுசோர்ல தொட்டி கட்டி ஆசாரி வறுவலை சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆசாரி வறுவல் டேஸ்டும் நம்ம நாக்க சும்மா தென்றலா வந்து ஜன்னலா திறந்தது. இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தி முடிக்க போந்தில்லையே. அடுத்து சாதத்துல பச்சைப்புள்ளி ரசத்தை ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா சோலை பூவா இருந்துச்சு. பினிஷிங் டச்சா சாதத்துல சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் போட்ட தாளிச்ச எருமத்தயிர ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா தில்லாலங்கடியா இருந்துச்சு. நம்ம கிரிஞ்சி ஸ்குவாட் கோயம்புத்தூர் பக்கம் போனா தோட்டத்து வறுவல்ல ஆசாரி வறுவல்ல பதம் பார்த்துட்டு வாங்க.